பிராண்டட் ஃபோனில் எப்படி ஆண்ட்ராய்ட் 7.1 நோகட் ஸோ கிட்கேட் லாலிபாப் இல்லைனா ஜெல்லி பீன்லேருந்து டைரக்ட் அப்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மெத்தட் பண்ணுறது மோட்டோ ஃபர்ஸ்ட் ஜெனில் நான் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த டிடபிள்யூஆர்பியோட ரெக்கவரி லிங்க். அதை வந்து நான் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் இப்போ ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் தி கமெண்ட் ஹியர்னு ஒரு மெனு பாக்ஸ் வரும். அதில் நான் சொல்கிற கமெண்டை டைப் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் பூட் டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி உங்கள் ஃபோன் வந்து கம்ப்யூட்டர் கனெக்டடாக இருக்கணும். எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா வால்யூம் டவுன் பட்டன் பவர் பட்டன் அழுத்தினா போதும், ஃபாஸ்ட் பூட் மெனுக்கு வந்துடும். நீங்கள் அப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அடிச்சிங்கன்னா அங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த கமெண்ட் ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரி, அந்த ரெக்கவரியோட நேம், அந்த ரெக்கவரியோட நேமை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சைடு ஐக்கானில் தெரியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் டிடபிள்யூஆர்பி டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனோடனே கீழ் பட்டனை அழுத்தி நீங்கள் ரெக்கவரி மூடுக்கு போகலாம். ஸோ நான் இப்போ நான் கீழ் பட்டன் அழுத்தி நான் ரெக்கவரி மூடுக்கு போக போகிறேன். இப்போ டிடபிள்யூஆர்பி ரெக்கவரி மோட்டோ ஃபர்ஸ்ட் ஜெனில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, மோட்டோ இ ஃபர்ஸ்ட் ஜெனில். இதே மாதிரி நான் எல்லா ஃபோனுக்கும் ஒரே மாதிரி தான் டிடபிள்யூஆர்பி எல்லா ஃபோனுக்கும் இருக்குது. அது இருந்தால் தான் நம்மளால் ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ண முடியும். இது லான்ச்சர் கிடையாது, நம்ம ஓஎஸே ஃப்ளாஷ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு மெனு இன்ஸ்டால்னு இருக்குது, செகண்ட் வைப்பு, தேர்ட் டவுன்லோடு, அந்த செகண்ட் ஆப்ஷன் வைப்பில் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருந்தேன். அடுத்து இப்போ இன்ஸ்டால் கொடுக்கும்போது கீழே இருக்க அந்த ரெண்டு ஃபைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை ரெண்டுத்தையும் ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வைப் பண்ணணும், வைப் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வைப் பண்ணுங்கள், நான் சொல்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சிஸ்டம், டேட்டா, இன்டர்னல், அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு தவிர மீதி எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும். ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் இந்த ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாலுங்கிற பட்டனை அழுத்தி நான் கொடுத்துருக்க அந்த ரெண்டு ஃபைலையும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும். முதல் ஃபைல் நம்ம என்ன ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னா ஓஎஸ் ஃபைல். அந்த ஓஎஸ் ஃபைலை இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஃப்ளாஷ் ஆயிரும். இது முக்கால்வாசி எல்லா பிராண்டுக்கும் இந்த மாதிரி ரோம் இருக்குது. 7.1 நோகட், நான் போடுறது ஆர்ஆர் ரோம் நோகட் 5.8.3. இது ஒரு நல்ல ஓஎஸ், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும், பக் எதுவுமே இருக்காது. நீங்கள் இதே மாதிரி நிறைய மொபைல் ஃப்ளாஷ் பண்ணலாம். உங்கள் மொபைலை ஃப்ளாஷ் பண்ணுன்னா கீழே உங்கள் பிராண்டு, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் மாடல், நீங்கள் இது ரெண்டுத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸோட லிங்க்கை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த ரெண்டு ஃபைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஃபைல்ஸும் மோட்டோ ஃபர்ஸ்ட் ஜெனுக்கு மட்டும்தான். மீதி எந்த ஃபோனுக்கு நீங்கள் ஃப்ளாஷ் அடித்தாலும் அது பிரிக் ஆகிரும், அப்போ உங்கள் ஃபோன் டெட் ஆயிரும். நீங்கள் மோட்டோ இ ஃபர்ஸ்ட் ஜென் மட்டும்தான் இந்த ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபைலும் நான் வந்து உங்கள் மொபைலுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேறு ஃபைல்ஸ் தரேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஃபைல்ஸு ஃபஸ்ட்டு மோட்டோ ஃபஸ்ட் ஜெனுக்கு மட்டும்தான், வேறு எந்த ஃபோனுக்கும் கிடையாது. அதே மாதிரி இந்த மெத்தட் 100% உங்கள் ரிஸ்கில் தான் பண்ணணும், ஏன்னா இதில் ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா ஃபோன் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் ஏதாவது எஃபெக்ட்ஸ், ஐ மீன் ஏதாவது உங்கள் ஃபோன் டெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ 100% சேஃபாக பண்ண இந்த வீடியோவில் யூஸ் பண்ண மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கூகுள் ஆப்ஸு அதையும் நம்ம இப்போ ஃப்ளாஷ் பண்ணுறோம், அதுவும் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. கூகுள் ஆப்ஸ் இல்லாமல் உங்களால் அந்த ஓஎஸில் எந்த கூகுள் ஆப்ஸும் ஏற்ற முடியாது, அதனால் அதுவும் நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. கூகுள் ஆப்ஸை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணால் அதையும் பேக் போயிட்டு அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்வைப் பட்டனை ஸ்வைப் பண்ணணும். இதை ஸ்வைப் பண்ணுற மூலமாக தான் ப்ளே ஸ்டோர், ப்ளே சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு எடுக்கும், இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு எடுக்காது. இது ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு வெறும் ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். இந்த மெத்தடை நீங்கள் ரொம்ப சேஃபாக பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணுறோம். எல்லா ஓஎஸும் ஒரே ஓஎஸாக இருக்காது,
ஒவ்வொரு மாடலுக்கும் வேறு வேறு மாறும். இது கம்ப்யூட்டருக்கு மாற்ற மாதிரி கிடையாது, இது ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு ஓஎஸ் வேறு மாதிரி வேறு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃபோன் சாம்சங் அல்லது ஷவுமி இல்லை எல்ஜி இந்த மாதிரி எல்லா பிராண்டும் இருக்கலாம், எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பிராண்டில் இதே மாதிரி நீங்கள் ஃப்ளாஷ் அடிக்கணும்னா இதுக்குண்டான ரெண்டு லிங்க்கு டவுன்லோடிங் லிங்க்கு வேணும்னா நீங்கள் உங்கள் மொபைல் மாடலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பேக் போயிட்டு ரீபூட் சிஸ்டம்னு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரியான வார்னிங் காட்டும், ஏன்னா இது பூட் லோடரை நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம். பூட் லோடரை முதல்ல அன்லாக் பண்ணால் தான் இதெல்லாம் ஏற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பூட் லோடரை அன்லாக் பண்ணுறதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஓஎஸோட பூட் அனிமேஷன் இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. அப்போனா நம்ம பண்ண எல்லா மெத்தடும் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஓஎஸ் பூட் ஆகி முடிச்சிடும். இப்போ இந்த ஓஎஸ் பூட் ஆகி முடித்தோடனே உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதில் வர ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூடி எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் பக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ லான்ச்சர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் எல்லாமே ஒர்க் ஆகுது, பக்லஸ் ஃபோன் தான் இது. இது அப்டேட் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனோட ரேம் ஸ்பேஸ் கம்மியாகும். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.